Hello friends! இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார மந்தத்தால் அவஸ்தைப்பட்டு வரக்கூடிய தொழிலதிபர்கள் தொழில்துறையில் முதலீட்டாளர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா செப்டம்பர் இருபதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய கூட்டம் தாங்க ஆமாங்க அன்னைக்கு தாங்க ஜிஎஸ்டி குழுவின் முப்பத்தி ஏழாவது கூட்டம் கோவாவில் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வந்திருக்குங்க பொருளாதார மந்தம் ஒட்டுமொத்த வளர்ச்சி சரிவு ஆட்டோமொபைல் நிறுவனங்களில் உற்பத்தி நிறுத்தம் என பல்வேறு நெருக்கடியில் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் நடைபெறுவதா இந்த கூட்டம் நடைபெறுவதால் வழக்கத்தை விட ரொம்ப அதிக மா இந்த ஜிஎஸ்டி குழு கூட்டத்தின் மீது எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க சிறு தொழில்கள் கடும் நெருக்கடியை சந்தித்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வரிச்சுமை மற்றும் அதனுக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய தவறான அணுகுமுறையே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய தகவலை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம் இந்த நிலையில் வரும் இருபதாம் தேதி கோவாவில் நடைபெற இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி குழு கூட்டத்தில் இருபத்தெட்டு சதவீதமாக இருக்கும் சில பொருட்கள் மற்றும் வாகனங்கள் மீதான வரியை பதினெட்டு சதவீதமாக குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்குங்க அதே போன்று சிறு தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை குறைக்கும் வகையில் ஜிஎஸ்டி வசூல் மற்றும் அந்த மாதிரி திட்டங்களை திரும்ப பெறும் முறையில் சில மாற்றங்களை செய்யவும் வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுதுங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மாநிலங்களில் நிதியமைச்சர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறதுனால இதனால் மாநில நிதியமைச்சர்களின் வற்புறுத்தலுக்கு இயங்க அதாவது அதுக்கு அதுக்கு ஏற்ப ஜிஎஸ்டியில வரி குறைப்பு தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு பல கருத்துகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்குங்க அதாவது தொழில்துறை நெருக்கடியிலிருந்து மீட்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அண்மையில் அறிவிச்சிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருந்து கொண்டிருக்குங்க அதன் அடிப்படையில் இந்த கூட்டத்தில் இந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறதாக சொல்லப்படுதுங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு முற்றிலும் மத்திய அரசு பா அதாவது மத்திய பாஜக அரசு த அதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படி எந்த மாற்றமும் ஏற்பட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய அறிவிப்பு செஞ்சுருக்காங்க இந்த அறிவிப்பு முதலீட்டாளர்களுக்கு மத்தியில் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்குங்க ஏன் அப்படின்னா இந்த கூட்டத்தில் நிச்சயமாக இந்த ஜிஎஸ்டி இந்த வரி குறைப்பு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இதில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ரொம்பவே ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்குங்க இதில் குறிப்பாக பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு பார்த்தா பொதுமக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க ஏன் அப்படின்னா ஜிஎஸ்டி வரி இந்த மாதிரி வரி சுமைகள் அதிகமாகி வியாபாரிகள் முதலீட்டாளர்கள் அவங்களாம் வந்து அதனுடைய சுமைகளை வந்து பொதுமக்கள் மேலே சுமத்துறாங்க அதனால அவங்க அந்நாடுமா வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலைகள் வந்து கணிசமாக உயர்ந்துச்சு இதனால வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு தான் வியாபாரம் குறைஞ்சி இவ்வளோ பெரிய தொழில் துறையில் பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருந்து கொண்டிருக்குங்க இந்த வரிச்சுமைகளை குறைச்சால் மட்டுமே பொதுமக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை வாழ்க்கை நடத்துவாங்க அப்போ வந்து தொழில்துறையில வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது பல பேருடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்குங்க ஆனால் இதெல்லாம் மாற்றும் வகையில் மத்திய அரசு வெளியிட்டு இருக்கும் இருக்கக்கூடிய அறிவிப்பு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் ஏற்பட்டு ஏற்படுத்தி இருக்கிறதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்குங்க இந்த நிலையில் இந்த தகவல் சார்ந்த பொதுமக்களுடைய கருத்து பல பலவிதமாக பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்குங்க உங்களுடைய மேலான நல்ல கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வியூவர்ஸ்